YouTube மூலமாகவும் ஆன்லைன் மூலமாக நீங்க பாக்குறீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெறாக. கடந்த இரண்டு வாரமாக லாக்டவுன், அடுத்த வாரம் எப்படி தெரியவில்லை. இருந்தாலும் இந்த வாரம் லாக்டவுன் என்பதனால் நம் வழிபாட்டு தலங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. நம் ஆன்லைனில் யூடியூப்பில் ஆரணை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆரணை பார்க்குறீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெறாக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் ஆண்டவரே, இந்த காலை ஆரணை கூட்டத்தை ஆசிரியப்பீராக. பரலோகத்தின் தந்தை மனமிறங்கி கர்த்தாவே இந்த ஆரணை ஆசிரிக்க முடியாக ஜெபிக்கிறோம். எல்லாவித தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆவியே நீங்கள் எங்கள் விடுதலை உண்டு அற்புதங்களை செய்து கொடுக்க முடியாக ஜெபிக்கிறோம். சத்துடைய போராட்டங்கள் இந்த விடுதலை கொடுக்க முடியாக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியப்பீராக. இந்த நாள் நல்ல வார்த்தைகளை கர்த்தாவே கொடுக்க முடியாக ஜெபிக்கிறோம். இந்த ஓய் நாள் பரிசுத்த நாளை ஆசீர்வதிப்பீராக. கடந்த வாரம் முழுதும் பிள்ளைகளை இமைபோல பாதுகாத்து வழிநடத்ததுக்காக நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த இரண்டு மணி நேரம் எங்களோடு வழிநடத்துவீராக. பாடல் ஆரணிகள் ஆண்டு உடைய வார்த்தைகள் எல்லா நேரங்களிலும் கர்த்தாமே கூட வழிநடத்த கிருபை செய்வீராக. பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி. கொடி ஸ்தோத்திரம். தடையிலே மாட்டுவீராக இயேசுவின் மூலம் சொல்வதாவே. ஆமேன் ஆமேன். ஒரு பாடலை பாடுவோம். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேல் வீரின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவன், உன்னை சிருஷ்டித்தவன் உன் முன்னே நடந்து செல்கிறா. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. கைதட்டி பாடுவோம். அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டு விடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, இல்லை 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 இல்லை, தெரிந்தவர் விட்டு விடுவாரோ. இல்லை 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 இல்லை, பேசொல்லி அழைத்த தேவன், பேசொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுமா, உன்னை மகிமைப்படு உன்னை உண்டாக்கினவன், உன்னை சிருஷ்டித்தவன் உன் முன்னே நடந்து செல்கிறா. இங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, இங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனன் ஆவதில்லை, இல்லை இல்லை இல்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை, பலவீனன் ஆவதில்லை,
முகவினம் தொடுவதில்லை சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை சாபம் உன்னை அணுகுவதில்லை சாபம் உன்னை அணுகுவதில்லை உன்னை உண்டாக்கினவன் உன்னை சிருஷ்டித்தவன் உன் முன்னே நடந்து செல்கிறான் தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே எதற்கும் பயந்து விடாதே தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே இருந்தவரும் இருக்கவரும் வருகிறமாகிய சர்வ வல்ல தேவநாயகத்தர் பரிசுத்தர் 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 இருந்தவரும் இருக்கவரும் வருகிறமாகிய சர்வ வல்ல தேவநாயகத்தர் பரிசுத்தர் 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 இருந்தவரும் இருக்கவரும் வருகிறமாகிய சர்வ வல்ல தேவநாயகத்தர் பரிசுத்தர் 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 இருந்தவரும் இருக்கவரும் வருகிறமாகிய சர்வ வல்ல தேவநாயகத்தர் பரிசுத்தர் 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 இருந்தவரும் இருக்கவரும் வருகிறமாகிய சர்வ வல்ல தேவநாயகத்தர் பரிசுத்தர் 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 கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இப்போ ஸ்தோத்திரம் செய்கிறேன் பிதாவே ஸ்தோத்திரம் அன்பான பிதாவே ஸ்தோத்திரம் நித்திய பிதாவே ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் ஆவிகளின் பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம் இரக்கங்களின் பிதாவே ஸ்தோத்திரம் மகிமையின் பிதாவே ஸ்தோத்திரம் என்னை உண்டாக்கின பிதாவே ஸ்தோத்திரம் என்னை ஆட்கொண்ட பிதாவே ஸ்தோத்திரம் என்னை நிலைப்படுத்தின பிதாவே ஸ்தோத்திரம் எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம் எம் எல்லோருக்கும் ஒரே பிதாவே ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஸ்தோத்திரம் நீதியுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவே ஸ்தோத்திரம் நீதிமான்களின் பிதாவே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலுக்கு பிதாவே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம் மகாதேவனே ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம் அன்பின் தேவனே ஸ்தோத்திரம் அநாதி தேவனே ஸ்தோத்திரம்
ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம் மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம் கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம் ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம் யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரம் யெசுரானின் தேவனே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் தேவனே ஸ்தோத்திரம் எலியாவின் தேவனே ஸ்தோத்திரம் தாவீதின் தேவனே ஸ்தோத்திரம் தானியலின் தேவனே ஸ்தோத்திரம் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களின் தேவனே ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம் முற்பிதாக்களின் தேவனே ஸ்தோத்திரம் என் தகப்பனுடைய தேவனே ஸ்தோத்திரம் சர்வ பூமியின் தேவனே ஸ்தோத்திரம் பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே ஸ்தோத்திரம் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிற தேவனே ஸ்தோத்திரம் அற்புதங்களின் தேவனே ஸ்தோத்திரம் சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிற தேவனே ஸ்தோத்திரம் மெய்யான தேவனே ஸ்தோத்திரம் ஒன்றான மெய் தேவனே ஸ்தோத்திரம் மன்றாட ஜெபத்துக்காக கூட கடந்து செல்லலாம் வீட்டில் இருந்தபடியாக முழங்கால் படியிட்டு மன்றாட ஜெபத்துக்காக கூட நம்ம கடந்து செல்லலாம் சோத்திர கத்தாவே சப்பாவமை நன்றி கொடுத்து துதிக்கிறேன் ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட கத்தர் தாமே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஓய்வு நாளில் பசுத்த நாளை கத்தர் ஆசீர்வாதம் தரும்படியாக கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட ஆண்டவரே இணைந்து ஜெபிக்கிறாங்க ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிங்க இந்த மன்றாடி செப்ப வேலையிலும் கூட ஆண்டவரே நாங்கள் அநேக விண்ணப்பங்களை வைத்து ஜெபிக்க போகிறோம் கத்தர் தாமே எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் தரும்படியாக கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தடைகள் எல்லாம் மாறுபடட்டும் இயேசு கிறிஸ்துவை ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் முதலாவது விண்ணப்பம் உங்களுக்காக கூட ஜெபங்களை ஏறெடுக்கலாம் முதலாவது விண்ணப்பம் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் கூட ஜெபங்களை ஏறெடுக்கலாம் சோத்திரக்க தாவையை சப்பாவமை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த நாளில் கூட ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே வீட்டில் இருந்தபடியாக கூட செபிக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்தை கத்தர் ஆஸ்வதிப்பீராக அப்பா குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் கத்தர் சந்தித்து தரும்படியாக கூட செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே என்னென்ன தேவைகளோடு காத்திருக்கிறாங்களோ எல்லாவித தேவைகளை கத்தர் ஆண்டவரே சந்தித்து கொடுங்க அப்பா கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறப்படட்டும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே வியாதிகள் மறைந்து போகும்படியாக கூட செபிக்கிறேன் அப்பா நல்ல வருமானங்கள் கொடுங்க அப்பா வேலைக்கு செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் ஆஸ்வதிக்கும்படியாக கூட செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை எல்லாம் ஆஸ்வதி வீட்டில் இருந்தபடியாக படிக்கிறாங்க பிள்ளைகளுக்கு வேண்டி ஞானத்தை கொடுங்க அறிவை கொடுங்க புத்தியை கொடுங்க ஆண்டவரே ஸ்கூல் எல்லாம் ஆண்டவரே அப்பா செப்டம்பர் 1 கூட திறக்கப்படுறாங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்கூலுக்கு கடந்து போகும்படியாக கூட செபிக்கிறேன் அப்படி கடந்து போனால் ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் ரத்த கொட்டைகளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க எந்த கொரோனா வியாதிகளோ எந்த தொற்றுகளும் பிள்ளைகளை அணுகாதபடி அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் தாமே வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கூட செபிக்கிறேன் ஆண்டவரே ஏசப்பா நீங்க அப்படி செய்ப்பார் கிருபிகாமக்கு நன்றி நாங்கள் செலுத்துகிறோம் ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவை ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தரும் கூட ஜெபத்தை கேட்டார் கையில தட்டி நாம் நன்றி செலுத்தலாம் அடுத்த விண்ணப்பம் கூட உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்காக கூட ஜெபங்களை ஏறெடுக்கலாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்ப வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் அவர்களுக்காக கூட நம்ம ஜெபிக்கலாம் சோத்திர கத்தாவே சப்பாவை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளும் கூட அவங்கள உற்றார் உறவினர்களுக்காக பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்காக நண்பர்களுக்காக அப்பா கூட வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் எல்லாரும் மனம் திரும்பி ரசிக்கப்பட முடியாது கூட செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா நீரே மெய்யான தெய்வம் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏற்றுக்கொள்ளட்டும் ராஜா தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகளாய் அப்பா மாறும்படியாக கூட செபிக்கிறேன் அதே போல கத்திரதாமே ஆண்டவரே அப்பா பாவத்தின் வழியாக சாபத்தின் வழியாக போய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே எந்தவித பிசாசின் கேரிகளுக்கும் அடிய அடிமையாகாதபடி கத்தர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கூட செபிக்கிறேன் ஆண்டவரே ஏசப்பா நீங்க அப்படி செய்ப்பார் கிருபிக்காமக்கு நன்றி நாங்கள் செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுவில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டார் கையில தட்டி நன்றி செலுத்தலாம் அடுத்த விண்ணப்பம் கூட நம்முடைய இந்திய தேசத்திற்காக கூட செபிக்கலாம் நம்முடைய இந்திய தேசத்திற்காக சமாதானத்திற்காக ஒற்றுமைக்காக கூட ஜெபிக்கலாம் சோத்திரக்க தாவையை சப்பாமை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்தை நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா மாநிலங்களை ஆசிர்வதிங்க ஆண்டவரே ஒவ்வொரு ஊரில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கத்தர் ஆசிர்வதிப்பீராக தேசத்தை ஆளுகிற தலைவர்களை கத்தர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க தேசங்கள் ரட்சிக்கப்படட்டும் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே நம்மை அறியாத ஜனங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் தாமே அப்பா ஆசிர்வதிங்க அவங்கள ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பட்டும் நம்முடைய ஊழியக்காரர் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கத்தர் ஆசிர்
ஸ்துதிப்பீராக உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக உம்முடைய செபிக்கிறேன். மிஷனரி பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆஸ்ருதிப்பீராக. ஆண்டவரே குடும்பத்தை விட்டு தங்களுடைய ஆண்டவரே சொந்த ஊரை விட்டு மிஷனரியாக அப்பா ஊழியம் செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆஸ்ருதிப்பீராக. ஊழியத்தை ஆஸ்ருதிப்பீராக. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக உம்முடைய செபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல கர்த்தர் தாமே எங்களுடைய தேசங்களுக்கு ஆண்டவரே பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும்படியாக உம்முடைய செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா தேவையில்லாத காரியங்கள் அடிமையாக சிக்கி கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. கொலைகள், கொள்ளைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா கிரியின் மூலியமாக ஆண்டவரே அவங்களுடைய ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அதன் மூலியமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளை தொடு இப்பொழுது தொடும் பொழுது அப்பா அவர்கள் ஆண்டவரே ஏசப்பா மனம் திரும்பும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் தாம் அவர்களை தொட்டும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் மனம் திரும்ப ரச்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அதே போல குடிவெறியின் ஆவிகள் எல்லாம் அவர்களை விட்டு வெளியேறும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க அப்படி செய்ப்பார் கிருபிக்காமக்கு நன்றி. தேசத்தை ஆளுகிற தலைவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிரதமரை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். அநேக ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யட்டும் ஆண்டவரே. அதே போல ரோட்டோரங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா சிறிய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் எல்லாவித தேவைகளை கத்துற ஆண்டவரே அவர்களுக்கு சந்தித்து தரும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதே போல தாய் தந்தையை இழந்து தவித்து கொண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலாக இருங்க. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக கூட செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா நீங்கள் அப்படி செய்ப்பார் கிருபிக்காமக்கு நன்றி. எங்களுடைய இந்திய தேசத்தை முழுவதுமாக உடைய கைக்குள்ள அப்பா ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கரத்தினால் அவர் அப்பா எங்களுடைய தேசங்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக கூட செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா நீங்கள் அப்படி செய்ப்பார் கிருபிக்காம் கொடானுக்கும் நன்றியை செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு மொழி ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கத்ததாமே நம்முடைய செபத்தை கேட்டார். கையெழு தட்டி நன்றி செலுத்தலாம். அடுத்த விண்ணப்பம் கூட நம்மளுடைய தமிழ்நாட்டிற்காக கூட நம்ம செபிக்கலாம். நம்மளுடைய தமிழ்நாட்டிற்காக சோத்திர கத்தாவை சப்பாமே நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய தமிழ்நாட்டை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட செபிக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டங்களை கத்தர் ஆசீர்வதிங்க அப்பா. ஆளுகிற தலைவர்களை கத்தர் ஆசீர்வதிங்க. முதலமைச்சரை ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரே ஒவ்வொரு உறுப்பினர்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட செபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அநேக ஏழை எளிய பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்கிற அப்பா பிள்ளைகளாய் மாற்றி கொடுப்பீராக ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அநேக ஆண்டவரே அப்பா விவசாய பிள்ளைகளை எல்லாம் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. விவசாய நிலங்களை ஆசீர்வதிப்பீராக அப்பா. நல்ல மழையை கொடுத்தீரே அப்பா. ஒவ்வொரு விளை நிலச்சங்களை எல்லாம் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட செபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல எங்களுடைய தேசங்களுக்கிற எல்லா பிள்ளைகள் மனம் திரும்பி ரசிக்கப்படணும் உம்மையா அப்பா அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. நீரே மெய்யான தெய்வம் என்று ஏசப்பா உம்மை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் மாற்றி கொடுக்கும்படியாக கூட செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. வேலை வாய்ப்பு இல்லாத வாலிபர்களுக்காக செபிக்கிறேன். நல்ல வேலை வாய்ப்பில் கொடுத்து ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே பரிசு எழுதி காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுங்க. இன்னும் கவர்மெண்ட் மூலியமாக கிடைக்க வேண்டிய எல்லா சலுகையிலும் எல்லா பிள்ளைகளுக்கு போய் சேரும்படியாக கூட செபிக்கிறேன் கத்தாவே. அதே போல் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே அப்பா காலேஜுக்கும் கூட ஆண்டவரே இடம் கிடைக்காமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கத்தர் தொடுவீராக. நல்ல காலேஜில் இடம் கிடைக்கும்படியாக கூட செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா நீங்கள் அப்படி செய்ப்போற கிருபிக்காம் கொடானுக்கும் நன்றியை செலுத்துகிறோம். நிறைய ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கத்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டால் கையில் தட்டி நன்றி செலுத்தலாம். அடுத்த விண்ணப்பம் கூட இந்த கொரோனாவிற்காக கூட நம்ம செபிக்கலாம். மூன்றாவது அலையும் கூட வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த அலைகள் எல்லாம் வராதபடி கத்தர் ஒவ்வொரு தேசங்களை கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கூட செபிக்கலாம். சோத்திர கத்தாவை சப்பாமை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கொரோனா வியாதிக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கடந்த ஒன்றரை வருடங்களாகவும் கூட ஆண்டவரே இந்த கொரோனா நோயினால் அநேகம் பேர் இறந்துட்டாங்க. அநேகர் பாதிக்கப்பட்டு அநேகர் ஆண்டவரே அப்பா ஏசப்பா சுகமானாங்களே அதுக்காக நமக்கு நன்றி நாங்கள் செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே இந்த மூன்றாவது அலை வரக்கூடாது ஏசப்பா ஆண்டவரே. அப்படியாக அழிந்து போகும்படியாக கூட செபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த சிறு பிள்ளைகளை தாக்கக்கூடாது ஆண்டவரே. அது இல்லாமல் போகும்படியாக கூட செபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே உங்களுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எல்லா ஆண்டவரே பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா அந்த நோயினால் பாதிக்கப்பட்டாலும் யாருக்கு எந்த உயிர் சேதங்களோ பொருள் சேதங்களோ எதுவும் ஆகாதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கூட செபிக்கிறேன். இந்த மூன்றாவது அலையை வரக்கூடாது ஏசப்பா. எந்த பிள்ளைகளை தாக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே அப்பா சுகத்தை தருவீராக ஆண்டவரே. இந்த கொரோனா வியாதினால் அநேகர் ஆண்டவரே ஏசப்பா தங்களுடைய அப்பா
குடும்பங்களை இழந்து தவிக்கிறாங்க ஆண்டவரே தங்களுடைய நபர்களை அப்பா அப்பா அம்மாவை இழந்து தவிக்கிறாங்க இன்னும் அநேகர் ஆண்டவரே தங்களுடைய நண்பர்களை இழந்து தவிக்கிறாங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆறுதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா நீங்க அப்படி செய்யப்பார கிருபிக்காமக்கு நன்றி இந்த கொரோனா அலைகள் வராதபடி கர்த்தர் எங்களுடைய தேசங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா எல்லா லாக்டவுன்கள் எல்லாம் நீக்கப்படணும் இன்னும் ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படணும் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே ஆண்டவரே சப்பாத வழிபாட்டு தலங்கள் எல்லாம் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே हास्पिटल सोत्र कतावे नंकें आंवरे व्याो कन्ोड़क पिनेपा व्याो कष्टो आंवरे अब पण तेवोड़क पिनेल जपिक्रोम अट्ठे कत्र सुखते तरवीर कैनसर कटे उन्नम आंवरे अब अनेर आंवरे अब बाधिपा अट्ठे कत्र सुखते तरवीर उन्नम आंवरे काचल वयिपोक उन्नम आंवरे सपा इमल कोरोना व्याल उन्नम अनेक व्याल बाधिपटक पिने ஜெபிக்கிறோம் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர்தாமே ஆண்டவரே உம்முடைய சுகமாக்கும் வல்லமையை கடந்து போய் அப்பா அவர்களை தொட்டு சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வியாதியஸ்தலை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அநேக ஹாஸ்பிடல் இருக்காங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் தொடுவீராக இன்னும் ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே ஐசி வார்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் சுகத்தை தருவீராக ஆண்டவரே அப்பா தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் சுகத்தை தருவீராக உம்முடைய வல்லமையினால அந்த பிள்ளைகள் ஆண்டவரே இயேசுப்பா சுகமாக विनपो ஆண்டவரே விண்ணப்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இதோ யோபு தன் சிநேயருக்காக வேண்டுதல் செய்தபொழுது அவனுடைய சிறைப்பை மாற்றின கர்த்தர் இதோ கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே நாங்கள் அப்பாவும் இடத்தில் அப்பா கேட்டிருக்கிறோம் அநேக விண்ணப்பங்களை செய்திருக்கிறோம் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு பரலோகத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இது அப்பா ஆண்டவரே ஆலயங்கள் எல்லாம் ஆண்டவரே சீக்கிரத்தில் திறக்கப்படும்படியாகவும் பிள்ளைகள் எல்லாம் அந்த ஆராதனைகளில் கலந்து கொள்கிற பிள்ளைகளாய் மாறும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவை வீட்டிலிருந்து அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு கத்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே விசுவாச குடும்பங்களை எல்லாம் கத்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் கடன் பிரச்சனைகள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே அப்பா நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக நல்ல வருமானங்களை கொடுங்க ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க காலேஜில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இப்போ அட்மிஷன் போட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கத்தர் நல்ல காலேஜிலே கத்தர் தரும்படியாக கூட ஜெபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே பண தேவைகளை சந்தித்து கொடுங்க லோன்கள் எல்லாம் கிடைக்கும்படியாக கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இப்போ நீங்க நன்றி आराधन उम्मेल सदिक्ले मिंद महिच्ची अड़ग्रोम इर वारं सभा तरक सून यूट्यूब आराधिक देव नमक उदीकर अमीन अंगांगे अमर यूट्यूब मूल्यम इण्डम देवन दामे आस्वदिपार निश्चय कतार अमीन वार्त वलमन नम या कण्ले मूड़ आंव नोकी पार्त एल महिम गण तक पात्र नंोड़ तुद्रोम स्तोत्रो नोकी अब नान उन को मर उत्तर को अटादान परिये कार्यवेन आंवर इंले नोकी अमर वोड़ कतर इीर आंवर नहीं मर उत्तर को आर मुड़ा अतिशय पार्क मुड़ा अभुत आंवर एल्क तुनब अगर नन्मान कार्यकोड़ जपिक्रोम ये कुमें कर तरह मूल्य कर तरग्रोम आराधिकोड़ दैवीक प्रसन्न इटपड़े वेंग्रोम महिमें
ஆண்டவரே நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக பாதுகாத்துக் கொள்வீராக நீர் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் அல்லேலூயா இப்படி ஆண்டவர் மிகவும் நல்லவர் ஆமென் அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின எல்லாவற்றையும் நமக்காய் நிறைவேற்ற வல்லமிலவராய் இருக்கிறார் அல்லேலூயா ஆமென் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நல்லவர் கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆமென் வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணினவர் மாறிடார் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் வாக்கு பண்ணினவர் மாறிடார் தத்தம் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆமென் அவர் மனிதன் அல்ல அவர் பொய் சொல்ல மாட்டார் அவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவர் ஆமென் விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை அவர் பூரணமாய் நிறைவேற்றினார் அல்லேலூயா இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் ஆமென் அவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உயர்த்துவேன் மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன எல்லா காரியங்களிலேயும் அவர் அற்புதமாய் நிறைவேற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார் விசுவாசத்தோடு பாடுவோம் அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே ஆமென் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைக்க வரும்மையுள்ளவர் சொல்லுங்க சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைக்க வரும்மையுள்ளவர் காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்கு தத்தங்கள் மறுபடி சொல்லுங்க பார்க்கலாம் காலங்கள் கடந்ததோ காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்கு தத்தங்கள் வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் ஆமென் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உன்னை அழைத்தவர் உன்னை உள்ளவர் அல்லேலூயா இப்படி ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல அதை நிறைவேற்றி முடிக்கிறவர் அல்லேலூயா ஐ மீன் மனுஷங்க
நிறைய வார்த்தைகளை சொல்லுவாங்க அதை மறந்துடுவாங்க அல்லேலூயா இல்லை என்று சொன்னால் அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை அவர்களுக்கு அமைந்து விடும் ஆமென் நம்ம ரோமர்ல படிக்கிறோம் 4 அதிகாரத்திலே 21 வசனம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அல்லேலூயா பாருங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் சந்ததிகளை ஆஸ்வதிப்பேன் நீ ஆஸ்வாதமாய் இருப்பாய் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அல்லேலூயா ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு ஆபிரகாம் என்ன செய்றாருன்னு சொன்னா எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்திலே வல்லவனானா அல்லேலூயா இன்றைக்கும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை என் வாழ்க்கையிலே பூரணமாய் நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அல்லேலூயா அந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற உங்கள் வாழ்க்கையில வல்லவராய் இருப்பார் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவர் மட்டுமல்ல அதை நிறைவேற்றி முடிக்கிறவர் அல்லேலூயா இதுவரைக்கும் என்னென்ன வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாதபடி நீங்கள் ஆமென் தடுமாறி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஒரு விசுவாசங்களை நிரப்பட்டும் முழு நிச்சயமான ஒரு விசுவாசம் ஆபிரகாமை போல ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஏற்ற காலத்தில் அவருடைய வாக்குத்தத்தங்களை தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவார் அல்லேலூயா ஏனென்று சொன்னால் என்னுடைய ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை விட்டு விலகவே மாட்டார் என்னை கைவிடவே மாட்டார் அல்லேலூயா அவர் மோசேயோடு இருந்தது போல அவர் என்னோடும் இருக்கிறார் அல்லேலூயா மறுபடியும் ஒரு விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமென் அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆமென் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா ஆமென் சோர்ந்து போயிருக்கிறீங்களா உடைந்து போயிருக்கிறீங்களா ஆமென் என்னுடைய வாழ்க்கையிலே அநேக துன்பங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆமென் மிகுந்த கவலையோடு இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறுங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்கள் அவருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை முடிவு பரியந்தம் நடத்துவார் அவருடைய வாக்கின்படியே உங்களை அழைத்து செல்லுவார் அல்லேலூயா நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர் கரங்களை தட்டி உற்சாகமாய் விசுவாசத்தோடு பாடுவோம் அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏ மாற்றங்கள் இல்லையே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆமென் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் அறிக்கை சொல்லுங்க பார்க்கலாம் அறிக்கை நீங்க சொல்லுங்க ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் அவர் மாறமாட்டார் அவர் மனிதன் அல்ல சொன்னதை நிறைவேற்றுவார் ஆமென் அவர் மாறினார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உன்னை உள்ளவர் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உள்ளவர் என்னை அழைத்தவர் உன்னை உள்ளவர் நம்மை அழைத்தவர் உன்னை உள்ளவர் ஹல்லேலூயா ஆமென் யோசேப்புக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தார் தரிசனங்களை கொடுத்தார் ஆமென் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றினார் ஆமேன் ஆனா யோசேப்புக்கு சொல்லப்பட்ட அந்த தரிசனத்திற்கும் அவருடைய வாழ்க்கையில நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்துச்சுங்க
நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் சம்பந்தமே இல்லாம சகோதரர்களால பகைக்கப்படுவார் சம்பந்தமே இல்லாம சிறைச்சாலையில அடைக்கப்படுவார் அல்லேலூயா ஆனா யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க என் வாழ்க்கையில சம்பந்தமே இல்லாம நடந்தா கூட என் தேவன் நியமித்திருக்கிற காலங்களிலே கர்த்தர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார் அல்லேலூயா கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை ஏற்ற காலத்திலே நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை அந்த பரிசுத்தம் இருந்தது அல்லேலூயா நம்ம இருந்தா என்ன பண்ணிருப்போம் ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு ஆண்டவர் விட்டு தூரமா போயிருவோம் ஆண்டவரே முறுமுறுப்போம் ஆனா பாருங்க யோசேப்பு நம்பிக்கையோட காத்திருந்தார் என்ன ஆனாலும் சரி அவர் சொன்னதை என் வாழ்க்கையில நிறைவேற்றியே தீர்வார் அல்லேலூயா ஆமீன் காலங்கள் மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் எனக்கு சொன்ன ஆண்டவர் எனக்கு எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் மாறவே மாட்டார்ங்கிறதை முழு நிச்சயமா யோசேப்பு நம்பி இருந்தார் ஆமீன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா யோசேப்பு சகோதரர்களால பகைக்கப்படலன்னு சொன்னா அந்த மீதியானியர் இடத்துல விற்கப்பட முடியாது மீதியானியர் இடத்துல விற்கப்படவில்லை என்று சொன்னால் சிறைச்சாலையில அடைக்கப்பட முடியாது அல்லேலூயா சிறைச்சாலையில அடைக்கப்படல அப்படின்னு சொன்னா எகிப்துல யோசேப்பு அதிபதியாய் மாற முடியாது அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியம் சம்பந்தமே இல்லாம நடந்துட்டு இருக்கலாம் ஆனா நீங்க சொல்லுங்க ஆண்டவரே இதை அனுமதித்ததற்காக நன்றின்னு சொல்லுங்க இதற்கு பிறகு என் வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை நீங்க வச்சிருக்கிறீங்க அதற்காக நன்றி என்று சொல்லுங்க என் வாழ்க்கை இதோட அல்ல இன்னியும் நீங்க வச்சிருக்கிற திட்டம் பெரியதா இருக்குது அதற்காக நன்றின்னு சொல்லுங்க அல்லேலூயா கர்த்தர் உங்கள் பாதையிலே உங்கள் வாழ்க்கையிலே நியமித்திருக்கிறதை பூரணமாய் செய்து கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் நீங்க அதற்காக கொஞ்சம் பொறுமையோட காத்திருக்கணும் அல்லேலூயா நீங்க கொஞ்சம் விசுவாசத்தோட பரிசுத்தத்தோட அமர்ந்திருக்கணும் ஆமீன் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவர் தீவிரமாய் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பிப்பார் அல்லேலூயா அவர் நல்லவராய் இருக்கிறார் அவர் சொன்னதை நிறைவேற்றுவாருங்க அவர் எந்த நேரத்திலையும் உங்களை கைவிடவே மாட்டார் எந்த நேரத்திலையும் உங்களை மறந்து போகவே மாட்டார் ஆமீன் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காக ஆமீன் ஜீவனை தந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அல்லேலூயா ஆமீன் அவர் சேனைகளின் கர்த்தர் அவர் சேனைகளின் கர்த்தர் எஃப் மைனர் சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல் சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல் இன்றைக்கும் இனிமேலும் என்ன நேச என்னுடையவர் கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாமா அவருடைய நாமம் இம்மானுவேல் அவர் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் அவர் சேனைகளின் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவார் நம்மை பாதுகாப்பார் நம்மை ரட்சிப்பார் நம்மை விடுவிப்பார் கரங்களை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம் அவர் சேனைகளின் கர்த்தர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் அவர் இயேசு அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 அவர் இயேசு சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல் சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா என்றும் இம்மானுவேல் என்றைக்கும் என்ன நேச அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர்
மகிமையானவர் மகிமையானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 கன்மலையும் கோட்டையும் துணையுமானவர் ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர் கண்ணாலையும் கோட்டையும் துணையுமானவர் ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர் என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா என்றென் நடத்திடும் எந்தன் ராஜா என்னுடையவர் என் நேச கர்த்தரே என்னுடையவர் என் நேச கர்த்தரே அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் மகிமையானவர் மகிமையானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 அப்படி ஆண்டவர் பூரண அழகு நிறைந்தவர் என்று வேதம் சொல்கிறது அவருடைய கண்கள் அவ்வளவு அழகா இருக்குமோ அவருடைய வஸ்திரம் அவ்வளவு அழகா இருக்குமோ அவருடைய தோற்றம் பிரகாசமான தோற்றம் அவருடைய முடி சுருள் சுருளாய் மகிமையுள்ள ஒரு சரீரத்தை படைத்தவராய் இருந்தார் அவ்வளவு அழகு நிறைந்தவர் அவ்வளவு மகிமை நிறைந்தவர் கல்வாரி மேட்டிலே கொல்காதாவிலே நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு அலங்கோலமாய் இருந்தார் அவருடைய மகிமையை இழந்தார் அவருடைய அழகான அந்த ரூபத்தை உங்களுக்காக எனக்காக அவர் இழந்து போய் அல்லேலூயா நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டார் எவ்வளவு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லேலூயா எவ்வளவு அற்புதமான ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்காக எனக்காக தன்னுடைய அழகை இழந்தவர் தன்னுடைய மகிமையை இழந்தவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் ஆமே அவர் இன்றைக்கும் சீரிக்கிறார் அவர் உங்களோடு இருக்கிறார் இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் கரங்களை தட்டி பாடுவோம் கல்வாரி மேட்டிலே கொல்காதாவிலே நெசரத்தம் சிந்தியே கல்வாரி மேட்டிலே கொல்காதாவிலே நெசரத்தம் சிந்தியே என்னை பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா என்னுடையவர் என் அன்பு ரட்சகா என்னுடையவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 நீங்க வீட்டில் இருந்தபடியே கொஞ்ச நேரம் உங்களால் முடிந்தா எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து எவ்வளவு அழகு நிறைந்த ஆண்டவர் அற்புதங்களை செய்த ஆண்டவர் மகிமை நிறைந்த இயேசு என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டாரே என்னுடைய துக்கம் நீங்க வேண்டும் என்று சொல்லி அவரே எல்லா பழியையும் ஏற்றுக்கொண்டாரே நாம் சுமக்க வேண்டிய சிலுவை அவர் சுமந்தாரே கொஞ்ச நேரம் அந்த கல்வாரி சிலுவை காட்சி கொஞ்ச நேரம் உங்க கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க பார்க்கலாம் எத்தனை பாடுகளை அவர் நமக்காக ஏற்றிருக்கிறார் நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தாரே கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஏசப்பா எனக்காகவா அடிக்கப்பட்டீர் என் பாவங்களுக்காக நீர் சிலுவை சுமந்தீரே உம்முடைய பரிசுத்தமான ரத்தத்தை எனக்காக சிந்தினீரே பாவியாய் இருந்த துன்மார்க்கனாய் இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றுவதற்காக உம்முடைய ரத்தத்தை சிந்தினீரே
அவ்வளவு அன்பு நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்காரு உங்களை என்ன இயேசு அவ்வளவாய் நேசிக்கிறார் அவருடைய அன்பு விலையேறப்பட்டது அவருடைய இரத்தம் விலையேறப்பட்டது ஆமென் மாறாதவராய் இருக்கிறார் உங்களை நேசிக்கிற தகப்பன் உங்களோடு இருக்கிறார் அல்லேலூயா உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படி உங்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்கும்படி உங்களுடைய மீறுதல்களை மாற்றும்படி உங்களை ரட்சிக்கும்படி ஆமென் உங்களை விடுவிக்கும்படி உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுக்கும்படி அவர் மரித்தார் ரத்தம் சிந்தினார் ஜீவனை தந்தார் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் நம்முடைய எல்லாவித காரியங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஆண்டவரை நோக்கி பார்த்து இயேசுப்பா உங்க அன்பே சிலுவையிலே எனக்காய் நீர் வெளிப்படுத்தினீரே நான் உயிருள்ளவரை உமக்காய் வாழ்வேன் நரகத்துக்கு போக கூடாது நம்ம அழிஞ்சு போக கூடாது நம்முடைய நித்திய வாழ்வு பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாருங்க நான் இயேசுவை நேசிக்கிறேன் நான் அவருக்காக வாழ்றேன் அப்படினு சொன்னவங்க சொல்றவங்க அவருடைய வார்த்தையை பின்பற்றுவர்களாய் இருப்பார்கள் ஏதோ கடமைக்கு அன்பு கூர்வே இன்னும் அதிகமாய் பாட்டு பாடிட்டு போகாதபடி அதை வாழ்க்கை முறையிலே நடைமுறைப்படுத்துவார்கள் இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே எனக்காய் நீர் ஜீவனை தந்திருக்கிறீர் நான் அழிந்து போக கூடாதுன்னு சொல்லி முடிய ரத்தத்தை சிந்தி இருக்கிறீர் நான் உயிருள்ளவரை உமக்காய் வாழ்வேன் நான் உயிருள்ளவரை உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் உம்முடைய வருகைக்கென்று நான் ஆயத்தமாவேன் சொல்லுங்க பார்க்கலாம் கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நெஸ் ரத்தம் சிந்தியே என்னை மீட்டா கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நெஸ் ரத்தம் சிந்தியே என்னை மீட்டா பாசத்தின் அழகானவர் அருமையானவர் இனிமையானவா அழகானவர் அருமையானவர் இனிமையானவா மகிமையானவாணவா மகிமையானவா கரங்களை தட்டி சொல்லி பாடுங்க பார்க்கலாம் அவர் அருமையானவர் இம்மானுவேல் தேவா எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர் என்னை ரட்சிக்க வந்தவர் என் பாவங்களை மன்னிக்க வந்தவர் என்னை வாழ வைக்க வந்தவர் எல்லா இருளின் வல்லமைகள் வெளியேறுகிறது எல்லாவித சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் முறியடிக்கிறார் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்னுடைய இருளை எல்லாம் வெளிச்சமாய் மாற்றுகிற இயேசு என்னோடு இருக்கிறார் அவர் இயேசு அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் அவருடைய நாமத்திலே வல்லமை இருக்கிறது அவருடைய நாமத்திலே விடுதலை இருக்கிறது குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் அவர் இயேசு 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 அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா துதிப்பே துடித்து கொண்டே இருப்பே சொல்லுங்க துதிப்பே உன்னதன் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே உன்னதன் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே சொல்லி துதிங்க
தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார் தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது அடைக்கலம் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது Hallelujah 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 Amen Hallelujah Turippe 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 Solliga Turippe இருளின் பயங்கரம் பகலில் எதற்கும் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை இருதலை கொடுத்து என்னை நடத்துவார் என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை நடத்து அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே இயேசுவே உன்னதமானவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தகப்பனே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறட்டும் ஐயா துன்பங்கள் மாறட்டும் ஐயா உன் பக்கத்திலே 1000 பேரும் வலது புறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரமே நீ அதை பார்ப்பாய் ஹல்லேலூயா என்னுடைய ஆண்டவரின் பக்கத்தில் இருக்கிறார் நான் எதற்கும் பயப்படே நான் எதற்கும் அஞ்சுவே கத்தரையோடு இருக்கிறார் நான் அசைக்கப்படுவதில்லை ஹல்லேலூயா வியாதிகளை ஒன்றும் செய்ய முடியாது கொள்ளை நோய்களை ஒன்றும் செய்ய முடியாது ஆமென் பிசாசின் கிரியைகளை ஒன்றும் செய்ய முடியாது கத்தர் என்னோடு இருக்கிறார் பயமில்லை பயமில்லை சொல்லுங்க சூழ்நிலைகளை பார்த்து பயமில்லை பிரச்சனைகளை பார்த்து பயமில்லை வியாதிகளை பார்த்து பயமில்லை கடன் பிரச்சனைகளை பார்த்து பயமில்லை என்னோடு இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் சொல்லி துதிங்க தேவன் உங்களோடு இருந்தால் நீங்கள் மகா பெரிய காரியங்களை செய்வீர்கள் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார் ஹல்லேலூயா நன்மையானாலும் தீமையானாலும் என் தேவனை நான் துதிப்பேன் மகிமை ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ஐயா உடைய தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் கடைகள் விலகுவதாக ஆமென் இருளின் வல்லமைகள் அழிந்து போவதாக கர்த்தருடைய நீதியின் சூரியன் ஒவ்வொருவர் மேல் உதிப்பதாக உரிய வெளிச்சம் ஒவ்வொருவர் மேல் உதிப்பதாக துக்க நாட்கள் முடிந்து போ
சுகமாக சீக்கிரத்திலே தீர்க்கும் என்று சொன்ன ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சுகமாக ஒரு புதிய ஆரம்பம் இப்பொழுதே ரபா சேரியா தா ராதா நரபா ஆபிரகாம் வாக்கு தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் கத்தரை நம்பி இருந்தார் நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லாம போனாலும் ஆண்டவரை ஆபிரகாம் நம்பி இருந்தார் நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்ல யோசேப் கத்தரை நம்பி இருந்தார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நம்புவதற்கு ஒண்ணுமே இல்லையா அவர் சொன்ன வார்த்தையை நம்புங்கள் அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள் தானியேல் இரண்டாம் அதிகாரம் நம்ம படிக்கிறோம் கத்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று நம்ம வாசிக்கிறோம் உங்களுக்கு விரோதமா இருக்கிற சூழ்நிலைகளை அவரால் மாற்ற முடியும் தடைகளை அவரால் மாற்ற முடியும் அவர் வார்த்தையில் வல்லமையுள்ளவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சூரியனையே நிறுத்தி வைத்த ஆண்டவர் செங்கடலையே பிளந்தவர் இன்றைக்கு அவர் உள் நடுவில் இருக்கிறாருங்க கர்த்தர் உங்களுக்கு முன்னால போனார் என்று சொன்னார் நீங்கள் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதற்குமே நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை தேவன் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஏசப்பா நான் முடிவு பரியந்தம் உமை நம்பி இருப்பேன் நான் முடிவு பரியந்தம் உமக்காய் வாழுவேன் உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே நீ என்னை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர் என்னை படைத்த ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டீர் என் வாழ்க்கையில நீங்க வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் நீர் என்னோடு இருப்பீர் தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று யோபு சொன்னது போல இன்னைக்கு நீங்க விசுவாசமா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில என் குடும்பத்துல என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல நீங்க வச்சது தடைபடாது 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 ரெண்டு கரங்களை வானத்திற்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஆராதனை 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 நீரே போதும் நீரே போதும் இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே எத்தனை பேர் சொல்றீங்க நீரே நீரே போதும் என் வாழ்க்கைக்கு நீரே என் குடும்பத்திற்கு என் படிப்புக்கு என் வேலைகளுக்கு என் எதிர்காலத்திற்கு நீர் மாத்திரம் போதும் நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே மாறாதவா Yeah.
போதும் என் கண்ணீரை துடைக்க என் வேதனைகளை மாற்ற முடிந்து போன என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை தர என் வியாதியை சுகமாக்க நீ போதும் ஐயா நீ போதும் நீரே போதும் இயேசுவே ஆராதனை ஆராதனை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொன்ன ஆண்டவர் அவரை நோக்கி அமர்ந்திருக்கிற தேவசனமே நீங்கள் நம்புகிறது அவராலே வரும் தேவனையே நோக்கி நாட்டுமா அமர்ந்திரு அவரே காரியங்களை வாய்க்க செய்கிறவர் அவரை துதிங்க அவர் ஆராதிங்க அவர் நம்பியிருங்க அவர் உங்களை நித்தமும் நடத்துவார் நீர் பாய்ச்சலான தோட்டத்தில் உங்களை நடத்துவோம் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் உங்கள் வாழ்க்கையில போதுமானவராய் இருப்பார் இறுதி வரைக்கும் உங்கள் கரம் பிடித்து நடத்துவார் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு அவரை நம்பி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த இடத்திலே வெட்கப்பட்டு போவதில்லை நீரே போதும் இயேசுவே எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீரே போதும் இயேசுவே கழுதை போல என்னை ஏலும் பச்சைவி உயரங்களில் என்னை பாரங்க செய்தி கழுதை போல என்னை ஏலும் பச்சைவி உயரங்களில் என்னை பாரங்க செய்தி நீரே போ சொல்லுங்க அப்பா நீங்க போதும் நிறைவானவராய் அற்புதங்களை செய்கிறவராய் கடைசி வரைக்கும் அவர்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் எந்த சூழ்நிலையிலேயும் நீர் எங்களை கைவிடாதவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் உடைய வாக்கு தத்தங்களின் படி
உம்முடைய தீர்க்க தரிசனங்களின்படி பிள்ளைகளை நீர் அற்புதமாய் நடத்த போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராயிருந்து நடத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நீர் போதுமானவராய் இருக்க போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், வேதனைகள், கண்ணீர்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து நீர் விடுதலை தந்து அவர்கள் வாழ்க்கையில துணையா இருக்கும் ஐயா. அற்புதம் செய்கிறவராயிரும். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், உயர்த்துகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. நாம் என் கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்துதிப்பாராக. படியே சங்கீதம் வாசிப்போம். 61வது சங்கீதம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாய் இருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலை வந்து அடைவேன். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களோடே நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் என்றார் என்பது. ஆமென். இந்த நாளில் உங்களை ஆண்டவர் ஆசிரியப்பராக பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் அசவாடை கொண்டிருக்கின்றார். இந்த நாளில் கூட இந்த 22ஆம் தேதி நாம் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். கர்த்தர் ஆசீர்வதிக்க. 1 Kings 18:16 நீங்கள் பார்க்கும்பொழுது எலியா கர்த்தரோடு இருந்தார். எலியாவுடைய பரிசுத்த ஆவி எலியா மேலே இருந்தது. பிறகு எலிசா மேலே இருந்தது. அந்த ஆவியானவர் யாருக்குள்ளாக இருக்கிறதோ அவர் காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். தாவீதோட பரிசுத்தாவே இருந்தார். சாலமோடு இருந்தார். சாம்பேலோடு இருந்தார். ஆபிரகாமோடு இருந்தார். ஈசாக்கோடு இருந்தார். யோசேப்போடு இருந்தார். அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்மத்தில் அசவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதை நாம் பார்க்கின்றோம். 1 Kings 18 நீங்கள் பார்க்கும் பொழுது சமாரியாவில் பயங்கரமான கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இன்றைக்கு இந்த நாட்களில் நாம் பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த இந்த 2 ஆண்டுகளாக 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷமாக பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படவில்லை. அதிகமாக நாம் ஜெபிப்பும் இல்லை. அதிகமாக நாம் ஒன்று கூடி பேசுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருப்பதை பார்க்குறோம். நெருக்கம், போராட்டம். இதில் சத்துரு ஜெயிச்சதாக நான் பார்க்குற அவன் ஜெயிக்க முடியாது. கடைசியில் அவன் தோற்றுப்போவனாக இருக்கின்றான். அவன் வெக்கப்படுவான். ஆனால் இன்றைக்கு சத்துரு அதிகமாக இருப்பதை பார்க்குற சங்கீதம் 74 நீங்கள் பார்க்கும் பொழுது 23 வசனம் பாருங்க. சங்கீதம் 74:23. உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும். சத்துரு பயங்கரமான ஆரவாரத்தோடு இன்றைக்கு கொடிகட்டி பறப்பதை, உலகம் முழுதும் கொடிகட்டி பறப்பதை பார்க்கிறோம். சத்துரு உமக்கு
விரோதமாய் விரோதமாய் எழும்புகிறவர்களின் உம்முக்கு விரோதமாய் எழும்புகளின் அமளி எப்போதும் அதிகரிக்கிறது அதிகரிக்கிறது பயங்கரமா அதிகரித்து கொண்டு இருக்கிறது அமளி எதிரிக்கு 12க்கு மிகுந்த கஷ்டப்படுகிறோம் ஜெபிப்பதற்கு கஷ்டம் வேதம் வாசிப்பதற்கு கஷ்டம் இன்னும் வரும் நாட்களில் பயங்கரமான காரியங்கள் வரும் பொழுது நாம் எப்படி இருப்போம்னு தெரியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது நம்முடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் கஷ்டப்படுவாங்க நாம் நினைச்சோம் ஆனால் இந்த நாட்களில் இப்பொழுதே அந்த ஆண்டுடைய வருகை நாட்கள் நெருங்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆண்டுடைய வருகை நாட்களில் மிகுந்த துக்கம் கண்ணீர் அதிகமாக காணப்படும் அதனால் இந்த நாட்களில் அதுபோல் அங்கே சமாரியாவிலே பஞ்சம் குடிதாக இருந்தது ராஜாக்கள் 18ல ரெண்டு பாருங்க ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான் ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான் ஆமென் கர்த்தர் அவ்வளவு கூடிய பஞ்சத்திலும் அங்கே அவன் அங்கே பதினா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருக்கின்றான் இந்த காலகட்டங்களை நாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறோம் நெருக்கந்தா போராட்டந்தா பிள்ளைய திருமண காரியங்களில் வர முடியல நாம் அநேக காரியம் நாம் நினைச்ச காரியங்கள் வெற்றி கிடைப்பதில்லை மிகுந்த போராட்டம்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது அப்படிப்பட்ட நாட்களில் அந்த கொடிய பஞ்ச நாட்களும் இந்த உபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாக இருந்தான் அங்கே நாலாம் வசனம் பாருங்க யெசேபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து 100 தீக பாஸ்டர் எல்லாம் தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு அங்கே ஒரு குகைக்குள்ளாக 50-50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான் ஆமென் அவ்வளவு எங்கெல்லாம் ஊழிக்கிறவங்களை அடித்த நோருக்கு கொன்று போடும் என்று சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறார் ஆனாலும் ஒபதியா கர்த்தருக்கு பயப்படுவனாக இருக்கின்றான் அவன் 50 பேரை ஒரு குகைக்குள்ள கொண்டு போய் ஒளிச்சு வச்சு அவருக்கு அப்பவும் தண்ணீரை கிறிஸ்தல் அன்பங்களே நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் அதே போலதான் காட்சி பார்க்கிறோம் நெருக்கம் காணப்படுகிறது அங்க பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பாருங்க ஆகாப் ஒபதியாவை பார்த்து நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாகக்கூடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதிகளையும் ஆவது உயிரோட காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான் ஆமேன் மனுஷனுக்கு முன் இல்லை அவங்களெல்லாம் கொண்டு போய் ஒரு கோவிலுக்குள்ள வச்சு தீக்கிரத்தை பராமரிக்கிறாங்க கோவேரி கழுதைகளுக்கு அங்கே மிருக ஜீவனுக்கு குதிரைகளுக்கு கழுதைகளுக்கு புல் இல்லை ஏதாவது இருக்குமான்னு போய் பாருங்க கடும் பஞ்சம் வறட்சி காணப்படுகிறது அவன் பார்த்தீங்கன்னா ஆறாவசம் பாருங்க அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்துக்கொண்டு ஆகாப் ஒரு வழியாகவும் ஒபதியா வேறு வழியாகவும் போனார்கள் ஒபதியா வழியில் போகும்பொழுது எலியா அவனுக்கு எதிர்ப்பட்டான் ஆமென் ரெண்டு பேர் பிரிஞ்சு போய் பார்க்குறாங்க ஏதாவது புல் கிடைக்குமா என்று சொல்லி
ஒப்புதியோ போர் வழியில எலியா அவனுக்கு எதிர்ப்பட்டான் அவன் இவனை இன்னான் என்று அறிந்து அவன் இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு ஆமென் நீ நான் நீ வந்து எலியாதான் என்று சொல்லி அவன் கேக்குறான் அவன் நான்தான் நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான் ஆமென் ஆண்டவனுக்கு போய் சொல் என்று அவன் பதின தைரியமா சொல்கின்றான் பதினவன் அதெல்லாம் பதின அதெல்லாம் படிப்பதற்கு நேரமில்லை அங்கே எலியா யாருக்கும் பயப்படாதவன் தீக்க தரிசிக்கு அங்கே பாகானுடைய தீர்சி பயப்படாதவன் அவன் பார்த்தினா அவன் தொடர்ந்து ஒன்று ராஜாக்கள் பதினெட்டில் நீங்கள் பாருங்க அங்கே பார்த்தினா அவன் எல்லா கத்தர் அவனை கொண்டு சொன்ன தீக்க தரிசனங்கள் அவன் அநேக பாகால் தீர்சை கொன்று குவித்து விட்டு அங்கே பார்த்தினா அந்த அங்கே போய் பார்த்தி படியம்மா ஒன்று ராஜாக்கள் பதினெட்டில் 43 வசனம் சாரி 41 வடியம்மா பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீ போ போஜனம் பானம் பண்ணும் பெருமலையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான் ஆமென் கடும் வறட்சிதான் மழை பெய்யும் என்று எலியா சொல்லிவிட்டான் பாருங்க அடுத்த ஆகாப் போஜன பானம் பண்ண போனான் பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் படகுனிந்து ஆமென் எப்படி அவன் தன்னுடைய முகம் முழங்கால் பணி அப்படியே முகங்குப்புற விழுந்து தன் ஊழிகாரனை நோக்கி நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான் அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான் நீ இன்னும் ஏழுதரம் போய் பார் என்றான் ஆமென் நம்ம ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம் விண்ணப்பம் வைத்த உடனே எதுவுமே நமக்கு கேட்கல நினைக்கிறோம் போய் ஒரு முறை அல்ல ரெண்டு முறை இல்லை ஏழு முறை போய் அந்த இறைச்சல் வருவதை பார்க்க சொல்கிறான் எலியா அவன் ஊழியக்காரன் அங்கே ஏழாம் தரம் இவன் இதோ ஒரு சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் பதினா கடைசியாக தான் ஏழாவது முறை போய் பார்க்கும்பொழுதுதான் மேகம் ஒரு கையில மேகம் வருவதை அவன் பார்க்கின்றான் கிறிஸ்து அன்பாகல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்க ஒவ்வொருமே மேல அநேக விண்ணப்பங்கள் அநேக முறை நாம் வைத்திருப்போம் அவனுடைய பாட்டில் காத்திருப்போம் சங்கீதம் 62 சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா 1 வசனம் பாருங்க தேவனையை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் ஆமென் நம்ம ரட்சிப்பு அவரால் வரும் நாம் காத்திருக்கிறோம் விண்ணப்பம் கேட்பதில்லை என்று சொல்லி நம்ம உட்கார்ந்துருக்கிறோம் அந்த விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் என்று நாம் பார்க்குறோம் கர்த்தர் கொடுப்பார் அல்லேலூயா கர்த்தர் கண்டிப்பாக இந்த காரியத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கவராக இருக்கிறார் நாட்களில் அவன் ஏழாம் முறை போய் பார்க்கும் பொழுது ஒரு சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான் அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான் கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு
இஸ்ரவேலுக்கு வரும் மட்டுமாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். ஆமென். என்ன ராஜ்யமா இருந்தது. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் மழை வந்து மழை சொன்னே மழை வந்துருச்சு. கருமேகம் உண்டாகி மழை பெய்கிறது. பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தது. ஒன்று நாளாகமும் நாலாம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா யாபேஸ் அம்மாவுக்கு பல குழந்தைகள் பிறக்கிறது. எட்டு குழந்தைக்கு மேல அங்கே ஒன்பதாம் வசனம் பாருங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் சூட்டுகின்றான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதுபோல்தான். அம்மா அப்பா நம்மை வெறுக்கலாம், உற்றார் உன்னை ஒருவன் நம்மை வெறுக்கலாம். சங்கீதம் 102 பாருங்க. நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். ஆமென். கூப்பிடுகிற நாளில் தீவிரமாய் உத்தரவு அருள் செய்யும். தாராபுரத்தில் ஒரு ஒரு வீட்டுக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த பையனுக்கு பல பொண்ணு பார்த்துட்டாங்க. பொண்ணு பார்த்த பிறகு பொண்ணு அமையல. இங்கே வந்து ஜெபிக்கிறாங்க. பொண்ணு அமைஞ்சிச்சு ஈரோடு. பொண்ணு அமைஞ்ச உடனே அவளுக்கு பல நெருக்கம் வருது. சும்மா பாம்பு வீட்டுக்கு வந்துட்டே இருக்குது. டெய்லி ஒரு 4 பாம்பு 5 பாம்பு குட்டி போட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டே இருக்குது. ஃபயர் சர்வீஸ் கூட்டி வந்து எல்லாம் தேடுறாங்க. எல்லாம் புதர் எல்லாம் போய் பார்க்குறாங்க. எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. என்னையும் கூப்பிட்டு ஜெபிக்கிறாங்க. முதல் முறை 2வது முறை நாங்கள் 3வது போயிட்டோம். 2 முறை போய் 3வது முறை அந்த அம்மா, ஐயா பாம்பு வந்துட்டே இருக்குது, அது எங்கேருந்து வருதுன்னு தெரியல. டெய்லி இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் போது இல்லைங்க அப்படியே வச்சுங்க. இயேசுவின் ரத்தம் சொல்லி இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் டெய்லி காலை மாலையும் தெளிச்சிட்டே இருங்க, அது உள்ளே நுழைய முடியாது. அதே போல் அந்த அம்மா இயேசுன் ரத்தம் சொல்லி தண்ணியை தெளிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பாம்புகள் ஒன்றுமே வரல. வைகிற 26ஆம் தேதி அந்த தம்பிக்கு கல்யாணம். வைகிற 26ஆம் தேதி சிஎஸ்ஐ ஊழியர் மூலியமாக நடைபெறுகிறது. ஆனால் எனக்கு பாசமங்கள் துணிமணியாக கொண்டு வந்து கொடுத்து நேற்று பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி திருமணம். நேற்று ஆயத்த ஜபம் செய்கிறாங்க. 25 பேருக்கு சாப்பாடு. நீங்கள் தான் அந்த ஆயத்த ஜபம் நடத்த வேண்டும். திருமணங்கள் நல்லபடியாக நடத்த வேண்டும். இந்த காரியம் கத்தரால் வந்திருக்கிறது. அப்படியே சரியாக 11 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடித்தோம். சங்கீதம் 102:12 கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். ஆமென். என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறவராக இருக்கிறார். எப்பொழுதுமே இருக்கிறார்.
கஷ்டமத்திலும் இருக்கிறார், துக்கத்தின் மத்தியில் இருக்கிறார், கண்ணீர் மத்தியில் இருக்கிறார், சந்தோஷம் மத்தியிலும் இருக்கிறார், நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணுமே கையில பணம் இல்லைன்னா கர்த்தர் நம்மை விட்டு போய்விட்டா நீங்க நினைக்க கூடாது. எதுவுமே தடை காணப்படுகிறது, எந்த போராட்டம் எல்லாமே அநேக போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் என்னோடு இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. தடையில் மத்தியிலும் உபத்திர மத்தியிலும் வேதனை மத்தியிலும் துக்கத்தில் யாபேசு அவருடைய அம்மா இந்த பையனை பெற்றெடுத்தது எனக்கு மிகுந்த கேவலமாக இருக்கிறது, சாகட்டும் என்று அவன் அந்த அம்மா நினைக்கிறது. துக்கமாக இந்த பையனை எனக்கு எதுக்குன்னு சொல்லி அவன் அந்த அம்மா துக்கத்தோடு நான் பெற்றெடுத்தேன் என்று கண்ணீர் மல்க பேரும் வச்சு அந்த அம்மா. அவருடைய மகன் யாபேசு இஸ்ரவேல் தேவன் நோக்கி தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து ஆமென். உமது கரம் என்னோடு இருந்து கையெட்டி நன்றி வைக்கலாமா? எலியாமேல கர்த்தருடைய கரம் மழை பெய்தது. கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கிற பொழுது அந்த தடைகள் எல்லாவற்றையும் இருந்தாலும் ஆண்டவரிலிருந்து விடுதலை கொடுத்து விடுகிறார். என்னை ஆசீர்வதித்து என் நிலை பெரிதாக்கி ஓலப்பாளையம் சிவகாமி அவருடைய மகனுடைய பிறந்த நாள் போன வருஷம் 28/2020 நான் பாஸ்டர் எல்லாமே நாங்கள் போய் நல்லா கேக்கில் வெட்டினோம். கேக்கை வெட்டிட்டு 10/20/25 வந்தாங்க. அந்த நாளில் 28 இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம். அடுத்த வருஷம் இங்கே வந்துக்கிற 3 பேர் திருமணம் ஆகாமைக்கு 3 பேருக்கும் திருமணம் முடிந்திருக்கும். அதே போல் அந்த சிவகாமியுடைய சின்னத்தை ரெண்டு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவருடைய குழந்தனாருக்கு கல்யாணமாக இருந்தது. அதே அன்னைக்கு அரசூர் சர்ச்சில் கல்யாணம். அதே அன்னைக்கு கேக்கு பெற்றான். சிவகாமி சொல்லுது, கர்த்தர் 3 அற்புதத்தை போன வருஷம் செய்தார். மூணு பேருக்கு திருமணம் ஆகும்னு சொன்னால் 3 பேருக்கு திருமணம் ஆகிவிட்டது. காலையில் 8-9 ஒரு பையன் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தனாருக்கு. அந்த வருஷம் முடிவுக்குள்ளாக 2 பெண்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன் சொன்னால் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவன் நிறைவேற்றி கொடுப்பார். பாருங்க, யாபேஸ் மேல கர்த்தருடைய கரம் இருந்தது. யாபேஸ் அங்கே பார்த்தா அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. எலியா போய் எல்லாம் முடிச்சு போய் படுத்தப்பல போய் அவன் பாருங்க, 1 ராஜாக்கள் 19 அங்கே வனாந்தரத்தில் போய் பிரயாணம் பண்ண போய் ஒரு சூரிய சிறுக்கில போய் உட்கார்ந்து கொண்டு 1 ராஜாக்கள் 19:4 அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ள. ஆமென். மிகுந்த கஷ்டம், எல்லாரையும் கொள்ளு. அந்த இசபேல் எல்லாத்தையும் கொள்றான். இவன் எத்தனையோ நான் தப்பிக்க முடியும், என்னை போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும், என்னால் சகிக்க முடியாது. கிறிஸ்துவ அன்பர்களே,
நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல அவன் ஒரு சுவரசெடிக்கில் ஒரு செடியில் போய் படுத்துட்டு போதுமாண்டவரே கத்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் நல்லென்று சொல்லி ஒரு சுவரசெடிக்கில் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணி கொண்டிருக்கின்றான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே போதுமாண்டவரே எவ்வளவு நெருக்கம் எவ்வளவு வேதனை எவ்வளவு துக்கம் எவ்வளவு கண்ணீர் போதும் என்னால் சகிக்க முடியல சொல்லி இந்த யூடியூப் நிகழ்ச்சி நீங்க பார்க்குறீங்களா? என்னுடைய வாழ்க்கை எப்படிப்படாக என் மகனுடைய வாழ்க்கை எப்படிப்படாக என்னுடைய மகளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு வெளியூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு சகோதரி நர்ஸ வேலை செய்கிறாங்க. அந்த சகோதரிக்கு வயசு 40. யாரை சொல்லிக்கிறாங்க பொங்கலூர் கூப்பிட்டு ஜெபிங்கன்னு ஜோசப் பிரதர் குடுவாய் சொல்லிக்கிறார். அந்த அம்மா சொல்லுது 40 ஆயிடுச்சு ஐயா வயசு எனக்கு திருமணம் ஆக வேண்டும். 100 மேற்பட்ட மாப்பிள்ள வந்துச்சு அப்படியே எல்லாமே தடை எல்லாமே தடை காணப்படுகிறது. என் அண்ணனுக்கும் திருமணமாக இதுக்கு தடை என்ன காரியம்? அதனால இந்த நாட்கள் அந்த அம்மா சொல்றது நான் இருப்பதை காட்டிலும் இறப்பது நல்லது. எதுக்கு எனக்கு திருமணம் எதுக்கு இந்த காரியம்? அதுபோல்தான் இவன் எலியா அந்த சூரசனில் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். நம் கஷ்டம் என்று என்னால முடியாது என்ற பொழுதுதான் கர்த்தர் உங்கள் மத்தியில வருவார். கை நன்றிக்கலாமா? கர்த்தர் அப்படிதான் உங்கள் மத்தியில வருவார். என்னால முடியல ஒண்ணுமே பண்ண முடியலங்கிற நேரத்தில் தான் கர்த்தர் உங்கள் மத்தியில அசைவாடுவார். ஆண்டவர் உங்கள் மத்தியில் அசவாடி கொண்டிருப்பார். பச பாருங்க பார்த்தீங்கன்னா எழுந்துரு போஜனம் பண்ணு சாப்பிடாம நீ படுத்துக்கிறேன் நம்ம நினைக்கிற யாருமே நம்மை கேட்க பார்த்தீங்கன்னா எலியா நான் செத்துறேன் என்னால் முடியாத ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளு சொல்லி படுத்துட்டான். கத்திர எடுக்கலையே தட்டி எழுப்பி என்ன கொடுக்குறாரு பாருங்க. அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் அவன் தலையில் சுடப்பட்ட சூடான அப்பம் அந்த இடத்துல அவன் முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். உடனே சாப்பிட்டு மீண்டும் படுத்துக் கொள்கின்றான். வெகு தூரம் என்றான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பார்வையில் இருப்பீங்க. ஆனா நெருக்கம் காணப்படும் போதும் ஆண்டவரே நீ எடுத்துக்கணும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எலியாவை போல் நீங்கள் பேசலாம். ஆனால் எனக்கு தேவை என்று ஆண்டவர் உங்களை வைத்திருக்கின்றார். அதை வசம் செய்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா அவன் மீண்டும் என்ன பண்ணுறா பாருங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஆமென். போகிற தூரம் வெகு தூரமாக நீ போயாக வேண்டும். அப்பும் தண்ணீரை தேவதன் கத்தர் கொடுக்கின்றார். அவன் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இரவு பகல் ஊரே மட்டும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே என்ன நடக்குது பாருங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். ஒரு குகைக்குள்ள போய் தங்குகின்றான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். எதுக்கு நீ வந்திருக்கிறாய் என்று கேட்கின்றார்.
கிறிஸ்துவின் அன்பர்களே, இந்த காலை நேரத்தில் யாருமே கேட்கலன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம், கேட்பதற்கு ஒருவர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். நீங்க நினைக்க வேண்டும், எசேக்கியேல் 36 அங்கே அசத்தத்தை எல்லாம் விலக்கி, அங்கே எசேக்கியேல் 36 நீங்க பாத்தீங்கன்னா அங்கே 24 நான் உங்களை பிரஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். ஆமென். சுத்தமான ஜலம், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. செவ்வென்ற அந்த பரிசுத்தாவி உங்க மேல நிலை நிற்கிறது. அதை வசம் செய்ய சுத்தமான ஜம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகளான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆமீன். பரிசுத்த ஆவியவர் உங்க மேல இருப்பதனால நீங்கள் உங்களை கர்த்தர் பரிசுத்தமாக வைத்திருக்கிறார். ஆலயம் பூட்டப்பட்டிருந்தாலும் உங்க வீடு இன்னைக்கு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட வீடாக கர்த்தர் வாரந்தோறும் மாட்டிக்கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கள்ளான இருதயத்தை உங்களை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். ஆண்டவருடைய பாதத்தில் வைக்க பயன்படுது இருதயம் நொறுங்கிதான் வந்திருக்கிறார். அங்கே இடகனிதியமாகவே கத்திரங்க மாட்டுகிறான். சொல்லி ஏன் வந்து குயில வந்து உட்கார்ந்து சொல்லி தேவன் கேட்கும் பொழுது அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றான். 1 Kings 19:10 பாருங்க. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். ஆமென். பக்தி வைராக்கியமாக நான் இருந்தேன். போதுமான எடுத்து விடும் என்று கேட்கின்றான். படுத்து தூங்குகின்றான். அப்பவும் தண்ணீர் அவனுக்கு வைக்கப்படுகிறது, 2 வைக்கப்படுகிறது. அதனால் 40 கர்த்தருடைய பர்வதம் வரைக்கும் நடந்து வருகின்றான். கிறிஸ்து அன்பாங்களே, நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டதாக காணப்படுகின்றோம்? சாலமோன் 2:1 நீங்க பார்க்கும் பொழுது தாவீது எல்லாவற்றையும் சேகரித்தான். அவருடைய மகன் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக இருந்தான். அங்கே ரெண்டு நாளாகவும் 1 Kings 7 செய்கிறது. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி அங்கே அவருடைய அப்பா தாவீது எல்லாவற்றையும் சேகரித்தான். ஆலயம் கட்ட முடியல. மகன் தாவீது சாலமோன் கட்டுகின்றான். அங்கே அவன் ஆசாரிப்பு கூட கர்த்தருடைய சன்னிதியிலே அங்கே தகன பலிகளை செலுத்தின உடனே ஆண்டவருடைய அந்த தரிசனத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். சாலமோன், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். நாம் ஆண்டவருடைய பாதத்தில் கேட்பதில்லை, கேட்க வேண்டும். பாருங்க, சாலமோன் தேவனை நோக்கி தேவரே, என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். ஆமென். என்னை
அப்பாவுடைய ஸ்தானத்தில் ராஜாவாக்கு நீர் இப்போதும் இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே தேவனாகிய கர்த்தாவே நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு என் தகப்பன தாவீதுக்கு அருளின அருளின உம்முடைய வாக்குத்தத்தம் உம்முடைய வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக பாருங்க எப்படி கேக்குறான் பாருங்க அவன் எப்படி கேக்குறான் எங்க அப்பாவு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை எனக்கு வேண்டும் आशीर्वदिपार வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் ஆமென் அப்பத்தியம் தண்ணீரும் கடும் ஆலய தேவனுடைய ஆலயம் இல்ல சபை பூட்டப்பட்டிருக்கிறது ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கு பாத்தீனா போஷித்து கொண்டிருக்கிறார் உன் அப்பத்தியம் தண்ணீரும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன் அதுவால்தான் விவேகமும் தந்திரிக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களிலாகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களிலாகிலும் இல்லாத ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார் ஆமென் இன்னொரு ஆச்சரியமான காரியம் நீ விரும்பினை கேள் என்று ஆண்டவர் சாலமோனை நோக்கி கேட்க அதே போல அவன் கேட்கின்றான் எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவர் எனக்கு அது அறிவு வேண்டும் ஆண்டவர் எனக்கு அது புத்தி வேண்டும் என்று நாம் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தை கேட்க வேண்டும் ஆண்டவரே எலியாவை கொண்டு எப்படி அற்புதத்தை செய்தேன் யாபேசை கொண்டு எப்படி அற்புதத்தை செய்தேன் சாலமோனை கொண்டு எப்படி அற்புதத்தை செய்தேன் நாம் இன்றைக்கு இந்த காலத்தில் கேட்போமா ஆண்டவருடைய பாதத்தில் நாம் கேட்க வேண்டும் சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் நம் ஆண்டவர் வழியை காட்டுவார் உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அதான் வசனம் சொல்கிறது நான் சொல்ல இந்த காலை நேரத்தில் சாலமோனை போல எலியாவை போல யாபேசை போல நாம் அவனுடைய பாதத்தில் கேட்போமா கண்கள் மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கும் ஆண்டவரே பரிசுத்தாவினவரே உமக்கு நன்றி ஆண்டவரே நல்ல வார்த்தை எங்களை கொடுத்துக்காக நன்றி இருக்கிறோம் ஆண்டவரே நீ விரும்பினை கேள் என்று சாலமோனை நோக்கி சொன்னீரேன் போதுமாண்டவர் என்னை எடுத்துவிடும் பிராணம் எடுத்து என்னால் முடியலன்னு சொல்லி எலியா படுத்து தூங்கும் பொழுது தட்டி எழுப்பி அப்பத்தையும் தண்ணீரை கொடுத்து நீ போகிற தூரம் வெகு தூரம் என்று சொன்னான் அவன் சாப்பிட்டு விட்டு 40 நாள்
கர்த்தரே பருவம் வரைக்கும் இரவும் பகல் நடந்தான் என்று வேதம் செய்கிறது. நெருக்கங்கள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இந்த 22ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அதே போராட்டம் காணப்பட்டால் நீர் அவளை தட்டி எழுப்புவீராக. யாபேசா அவருடைய அம்மா தாய் செய்கிறது, இவனை நான் துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று. எங்க அம்மா சொன்னாலும் பரவாயில்ல, தேவரீரனை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி வேண்டிக் கொள்கிறான். அவன் வேண்டினதை தேவன் அவன் கல்லினார். கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது. எலியாவின் கர்த்தருடைய கரம் இருந்தது. இந்த நாட்களில் சால்முடைய சால்மேல கர்த்தருடைய கரம் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறது. பரிசுத்தாவிங்க மேல இருக்கின்றார். நெருக்கங்கள், போராட்டங்கள், வேதனைகள், துக்கம், தொல்லை, கண்ணீர், பிரச்சனை வைக்கிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல நிழலிட்டு கொண்டிருப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கும் ஆண்டவரே, இந்த காலை நேர ஆன்மையில உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தின பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவீராக. அவருடைய கணவன் மேல நிலைவிடுவீராக. அவருடைய மகன் மேல நிலைவிடுவாங்க. மகள் மேல நிலைவிடுவாங்க. மருமகன் மேல நிலைவிடுவீராக. மகள் மேல மருமகள் மேல நிழலும்படியாக ஜெபிக்கின்றோம். பரிசுத்தாவியினவர் கர்த்தருடைய கரம் அவளோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷன் மேல் இருக்கும் பொழுது அவனை காரியங்கள் வெற்றி கிடைக்கிறது. கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷன் மேல் இருக்கும் பொழுது அவன் தாழ்த்தி அவனை முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை வணங்குகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே இந்த காலை நேர ஆசிரியத்துக்காக நன்றி. இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. நாங்கள் மனுஷர்கள், நாங்கள் தூசிகள், குப்பைகள் ஆண்டவரே. ஆவியானதான் நீர் ஆண்டவரே இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி காத்துக்காக நன்றி வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுதும் அவருடைய வீட்டில் அதிகாலையில் செபிக்கட்டும். தடையில் மாட்டுவீராக. ஆண்டவரே வந்துகிற இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசைப்பீராக. சீக்கிரத்தில் லாக்டவுன் எடுக்கப்பட கிருபசியும் தேவ சித்தமந்த அடுத்த வாரம் ஆரணிகள் ஆண்டவரே நடைபெற கிருபை செய்வீராக. தடையை மாட்டுவீராக. தேவை சந்திக்க முடியாமல் செபிக்கிறோம். வியாதியோடு படுக்கையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்க முடியாமல் செபிக்கிறோம். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுக பலனை கொடுக்க முடியாமல் செபிக்கிறோம். அற்புதம் செய்வீராக. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் செபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்திரி. என் மூலமே பிரசந்திச்சது. என் ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்திரி. கத்தரி சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே. நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பாராக, ஆமேன். அல்லேலூயா. கத்தர்களை ஆசைப்பாராக, ஆமேன். சாட்சி.